இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் நியூஸ், ரேஷன் கடைகளில் பாமாயில் துவரம் பருப்பு வாங்குபவர்களுக்கு நல்ல செய்தி. தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் மானிய விலையில் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. ஏழை நடுத்தர மக்கள் ரேஷன் கடைகளால் பெரிதும் பயனடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ரேஷன் கடைகளில் பாமாயில் துவரம் பருப்பு கையிருப்பு இல்லை என திடீர் அறிவிப்பு ஒன்றை வெளியாக பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதனால் நுகர்வோர் பெரும் அதிர்ச்சி அடைந்த நிலையில் இதுகுறித்து ரேஷன் கடைகள் ரேஷன் பொருட்கள் வழங்கல் சம்பந்தமான டெண்டர் முடிவடைந்த நிலையில் புதிதாக டெண்டர் இன்னும் ஒப்பந்தமாகவில்லை என விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு துவரம் பரப்பு பாமாயில் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நுகர்வோரை மகிழ்ச்சியாக செய்துள்ள இதுகுறித்து தமிழக நுகர்பொருள் வணிகக் கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மே மாதத்திற்கு வழங்குவதற்காக 419 கோடி மதிப்பீட்டில் பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக 2000 டன் துவரம் பருப்பு, 2 கோடி பாமாயில் பாக்கெட்டுகளை வாங்கியிருப்பதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை விளக்கம் அளித்துள்ளது. குறிப்பிடத்தக்கது, அதே சமயம் வரும் மாதங்களில் பற்றாக்குறை ஏற்படுமா என்கிற அச்சமும் நிலவி வருகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.